கல்வி நிகழ்ச்சியுடன் வணிக கல்வி பாடம் தொடர்பாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நேரடியாக நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலின் தொடர்ச்சிக்கு செல்ல முடியும். அந்த வகையில் சேர் இறுதியாக நாங்கள் பேசிக்கொண்ட விடயம், பிள்ளைகளுக்கு மொழி விருத்தி இருக்கின்ற பொழுது வணிக கல்வி பாடம் உட்பட எந்த பாடத்தையும் அவர்கள் இலகுவான முறையில் சிறப்புற செய்து கொள்ள முடியும். பரீட்சைகளை பொறுத்தவரையில் பரீட்சையில் கேட்கப்படுகின்ற வினாக்களை விளங்கிக் கொள்வதற்கும் அவற்றில் பொருத்தமான விடைகளை பொருத்தமான முறையில் எழுதி கொள்வதற்கும் மொழி என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த மொழியை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மொழியை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். எனவே குறித்த பாடம் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த சொற்களஞ்சியங்களை, கலை சொற்களை அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள முயற்சிக்க வேண்டும். மிக முக்கியமாக நாங்கள் இறுதியாக கேட்டிருந்தோம் தலைமைத்துவம், முகாமைத்துவம், முயற்சியாண்மை இவ்வாறான பல்வேறு சொற்கள் இருக்கின்றன. எனவே அவை தொடர்பான சந்தைப்படுத்தல், சந்தைப்படுத்தல் இந்த மாறிகள், இலக்கு சந்தை, சந்தை துண்டமாக்கல், சந்தை பங்கு, எண்ணற்ற அது நான் நினைக்கின்றேன் சார். தரம் 12 விட தரம் 13 பாடத்திட்டம் தொடர்பாக எக்கச்சக்கமான சொற்களஞ்சியங்கள் இருக்கின்றன. விளங்கி கொள்ள வேண்டிய விஷயங்கள், கண்ணால் பார்த்து கொள்ள முடியாத விஷயங்கள். எனவே அவற்றில் பிள்ளைகள் அதிகம் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். அவற்றை கற்பிக்கின்ற நேரங்களில் இவ்வாறான அனுபவங்களை, நேரடி அனுபவங்கள் அல்லது இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஆசிரியர்கள் ஏற்படுத்தி கொள்ள முன்வர வேண்டும். அதனடிகளுமே ஒவ்வொரு நாளும் வகுப்பு நாங்கள் போய் பாடத்தலைப்பை போடுவதும், அவற்றுக்குரிய விஷயங்களை கொடுப்பதும், பரீட்சைக்கு வரக்கூடிய வினாக்களை கதைப்பதும், இது ஒரு சில வேளைகளில் அது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறினாலும், உண்மையில் அது ஒரு பூரணமான கற்றல் கற்பித்தல் அல்லது ஆரோக்கியமான கற்றல் கற்பித்தலாக நாங்கள் கருதி கொள்ள முடியாது. இந்த இடத்தில் சார் எனக்கு ஒரு எண்ணம் வருகின்றது, இந்த சாதாரண தர பரீட்சை வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் மிக முக்கியமாக பகுதி 2 அந்த முதலாவது வினா அநேகமான பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட அதில் பார்த்தீர்களாக இருந்தால் அந்த வணிகமும் கணக்கீடும் இணைந்த விடை ஆய்வு ஒன்றை வழங்குவார்கள். அப்புறம் அந்த விடை ஆய்வில் இருந்து விடையளிக்கக்கூடிய முறையில் அந்த வணிக கல்வி கணக்கீட்டுக்குரிய அந்த கேள்விகள் முன்னெடுத்து செல்லப்படும். உண்மையில் அவ்வாறான விஷயங்கள் ஏலவல் வினாபத்திரங்களிலும் அதிகம் இடம்பெற வேண்டும், வகுப்பறைகளிலும் அவ்வாறு இடம்பெற வேண்டும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது, 2017 இருக்க வேண்டும், அந்த ஆண்டுலாம் அது மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக வந்தது ஓலவலை பொறுத்தவரையில். அப்போ ஒரு விடை ஆய்வில் இருந்து சார் இப்போ அவர்கள் கேட்டிருந்தார்கள், இதில் இந்த அகக்கட்சியினர் இருவரை குறிப்பிடுமாறு. அப்போ அங்கே அந்த பிள்ளைகள் விடை அளித்திருந்தார்கள். அவர்கள் சாதாரணமாக வகுப்பில் கற்ற விடயம், அவர்கள் பாடமாக்கி கொண்ட விடயங்களை. இப்போ அகக்கட்சியினர் இருவர் என்றால் உரிமையாளர் ஊழியர்கள் என விடையளித்திருந்தார்கள். அங்கே அவர்கள் கற்றதை பாடமாக்கி திரும்ப அதை மீள எழுதியிருந்தார்கள். அப்போ அந்த விடை ஆய்வில் அவ்வாறு எழுதுகின்ற பொழுது அவர்களுக்கு புள்ளி எதுவும் கிடைக்க மாட்டாது இல்லையா? அப்போ அங்கே அகக்கட்சியினர் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வணிகம் தொடர்பாக, அந்த விடயம் தொடர்பாக உரிமையாளருடைய பெயர் என்ன இருக்கிறதோ, இப்போ உரிமையாளர் அல்ல அப்போ அந்த பெயர், அல்லது உரிமையாளரான என்ன பெயருடையவர், அதே போல் ஊழியர்கள் என அல்ல முகாமையாளர் என அங்கே குறிப்பிட முடியாது. அப்போ முகாமையாளருக்கு அங்கே ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் முகாமையாளரான இன்னார், ஊழியர்களுக்கு பெயர் வழங்கப்பட்டிருக்குமா இருந்தால் ஊழியரான இன்னார். அந்த குறித்த வணிகம் தொடர்பாகத்தான் அங்கே அகக்கட்சியினருக்கு விடையளிக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. அவ்வாறு விடையளித்திருக்காவிட்டால் அவர்களுக்கு புள்ளி இல்லாமலாக்கப்பட்டது. அந்த மாதிரி அந்த விடை ஆய்வை அடிப்படையாக கொண்டு இப்போ நாங்கள்
நாங்கள் பல்கலைக்கழகங்களில் இருந்த காலங்களில், தற்போது நான் அதை செக் பண்ணி பார்த்து கொள்ளவில்லை. இப்போ நாங்கள் முகாமைத்துவமாக இருந்தால் முகாமைத்துவ பேப்பர் எல்லாத்திலும் முதல் அவர்கள் கேஸ் ஸ்டடி ஒன்று தான் தருவார்கள். அப்போ அதிலிருந்து தான் அது தொடர்பான அந்த முகாமைத்துவ சிந்தனைகள், எண்ண கருக்கள், அது தொடர்பான சட்டங்கள், தீர்வுகள், பிரச்சனைகள் எல்லாமே அதுக்குள்ளிருந்து நாங்கள் படித்த விடயங்களை அதனோடு இணைத்து அந்த விடைகளை நாங்கள் வழங்க வேண்டியிருந்தது. அது ஒரு சிறந்த முறை. அவ்வாறு இந்த வணிக கல்வியையும் பிரச்சனைகள் இருக்கின்றது, பிரச்சனைகள் இருக்கின்றது. இப்போ குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் கூட நாங்கள் முழுமையாக அதை நடைமுறைப்படுத்த முடியாதிருந்ததின் கொரோனா வந்த பிறகு அந்த இக்கட்டான சூழலில் தொடங்கினோம். அது இவ்வளவு காலம் நீடிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கவும் இல்லை. ஓரிரு மாதங்களுக்கு அந்த பரீட்சைக்கு தயார்படுத்துகிற நிலைமையாய் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் செய்திருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததிலும் பார்க்க அந்த காலம் நீண்டு செல்கின்றது. ஓரளவுக்கு எங்களுடைய நாடு அதில் முன்னேற்றகரமாக இருக்கின்றது. அப்போ இது கூட முழுமையான முறையில் கொண்டு செல்ல எங்களால் முடிந்திருக்கவில்லை. அப்போ அதே போல் இருந்தாலும் இங்கே அந்த கற்பிப்பவர் கற்பவருடைய அந்த மனநிலைகள் மாற வேண்டும். இப்போ முடியாது 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 என்று நாங்கள் அதிலிருந்து விலகி செல்ல முடியாது. எனவே அந்த டெடிக்கேஷன் என்று சொல்வார்கள், இந்த அர்ப்பணிப்பு, கற்பிப்பவருக்கு அர்ப்பணிப்பு, கற்பவருக்கு அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்புடன் இந்த வணிக கல்வி பாடத்தை அந்த நடைமுறையோடு சேர்ந்த மாதிரி உண்மையில் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு விடயத்தை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, நாங்கள் ராயிற்று பொழுது காப்புறுதியை பற்றி கற்பிப்பதாக இருந்தால், உண்மையில் இலங்கையில் காப்புறுதி தொடர்பாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள், நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய நிறுவனங்களை பட்டியலிட்டு பாருங்கள். அந்த நிறுவனங்களில் அரசாங்க காப்புறுதி நிறுவனங்கள் இவையாக இருக்கும், தனியார் துறை காப்புறுதி நிறுவனங்கள் இவையாக இருக்கும். உண்மையில் இவை ஒரே விதமான காப்புறுதி சேவைகளையா வழங்குகின்றன, அல்லது மாற்றீடான காப்புறுதி சேவைகளையா வழங்குகின்றன என்ற மாதிரி இவ்வாறான அந்த தேடலுக்குரிய விஷயங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். உண்மையில் கொஞ்சம் நான் நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன் தான், இருந்தாலும் சார், இப்போ நான் என்னுடைய வகுப்பறையில் சில விடயங்களை நானாக நடைமுறைப்படுத்தி இருந்தேன். தவணை பரீட்சைகளில் நான் 100 புள்ளிகளையும் இந்த எழுத்து பரீட்சைக்கு வழங்குவது குறைவு. முன்னுக்கே நான் பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டுவேன், ஒரு 80 புள்ளி 90 புள்ளி அவ்வாறு தான் அந்த பிள்ளைகளுக்கு நான் எழுத்து பரீட்சைகளுக்கு வழங்குவது உண்டு. அப்போ ஒரு 10-20 புள்ளிகள் அதிலே அவர்களின் அந்த வகுப்பொழுங்கு, வகுப்பிலே நாங்கள் சொல்லுகிற விஷயங்களை அவர்கள் செய்து கொள்ளுகிற அந்த பக்குவங்கள், அந்த ஒழுங்குமுறைகள், அடுத்ததாக அவர்களின் சுய செயற்பாடுகள் இவ்வாறாக இரண்டா. இதன் மூலம் அந்த நான் வகுப்பாசிரியராக இருந்தபோது அந்த வகுப்பாசிரியராக என்னுடைய கடமைகளை செய்வதற்கும் பிள்ளைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் கூட அது இலகுவானதாக இருந்தது. அவ்வாறாக இதன் ஊடாக நான் உண்மையில் வணிக கல்வி ஆசிரியரிடம் அன்பாக கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் அது, இந்த வணிக கல்வியை தயவு செய்து விரிவுரை முறையில் அல்லாது உண்மையில் இதற்கு நான் சொன்னது போல ஒரு தனியொரு கோப்பியை வைத்திருந்து அவ்வாறு அதை செயற்படுத்த வேண்டும், அதற்கு அவர்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும், திருத்த வேண்டும், பின்னூட்டலை வழங்க வேண்டும், அதற்கு ஊக்கப்படுத்தலை வழங்க வேண்டும் என்கிற விஷயத்தை நான் விரும்புகிறேன். அதை பற்றி சோலிங்கம் சார் ஆசிரியர். உண்மையில நன்றி சார். நன்றி சார் பிரபாகரன் சார். உண்மையில நிச்சயமாக இந்த பாடம் நான் முன்னரும் இதை பற்றி நான் இந்த இதில் கதைச்சிருக்கிறேன். இந்த பாடத்தை பொறுத்த மட்டிலே அதிகளவு தகவல்கள், அதில் அதிகளவான பரப்பு, பாட பரப்பு அன்லிமிட்டெட் ஏரியா இருக்கிறதால பிள்ளைகளுக்கு இந்த பாடத்தில் விருப்பத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் நிச்சயமாக இது ஒரு செய்முறை பாடமாக, ஒரு அனுபவ பாடமாக மாற்றிக்கொள்ள வேணும்.
ஆகவே அந்த வகுப்பறையில் தனியாக ஏதோ ஒரு நோட்ஸே ஒரு டீச்சர்ஸ் கைடை மட்டும் வச்சு வாசிக்கிறதா, டீச்சர்ஸ் கைடில் கூட நிறைய வழிகாட்டல்கள் இருக்குது, இவ்வாறு இவ்வாறு இவ்வாறுன்னெல்லாம் அந்த பாடத்துக்கு நுழைகிறதுக்கான அறிமுகப்படுத்துதல் எல்லாம் அருமையாக இருக்கிறது. நாங்கள் குறிப்பாக தற்போது வழங்கப்பட்டிருக்கின்ற நடைமுறையில் இருக்கிற புதிய ஆசிரிய வழிகாட்டியில் அந்த பாடப்பிரவேசம், பாட அந்த பயன்பாடு அல்ல பிரயோகம் அவ்வாறான விஷயங்கள் பல உதாரணங்களுடன் காட்டப்பட்டிருக்கு. அறிவுறுத்தல்கள் மாணவர்கள உதாரணங்கள், நாங்கள் எப்படி பயிற்சி கொடுக்க வேணும், மாணவர்கள் எப்படி செவிக்க வேணும்லாம் புதுசாக அறிமுகப்படுத்தப்படுறது. அதை வச்சே மாணவர்களுக்கு சொல்லலாம், ஒரு மாணவர் திரட்டி என்ன குழுவாக பிரிக்கிறது, எப்படி அவளுக்கு என்னென்ன சலுகைகளை கொடுக்கறது, எப்படி செய்யப்பட வேணும் சம்பந்தம் விடயங்களும் இதில் உள்ளடங்கப்பட்டிருக்கு. அதை செய்யப்படுத்தினால அதை அண்மித்த வினாக்கள் அன்ப பாடசாலை தொடர்பான அந்த தலைமைத்துவ பாங்குகள், அந்த முகாமைத்துவ விடயங்கள் எல்லாம் கரைத்திருந்தீர்கள். அப்போ அந்த மாதிரியான உதாரணங்களும் ஆசிரிய வழிகாட்டியிலும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு எக்ஸாம் பேப்பர் கேள்வி இருக்கிறது, ரெண்டு அதிபர்கள், ஒருவர் கருணைதாசன் மற்றவர் ஞானதாசனோ இன்னொரு ரெண்டு தாசன் பேரை போட்டுட்டு, ஒருவர் பாடசாலையில் தீர்மானங்களை எடுக்கிற போது அந்த பாடசாலையினுடைய சக ஆசிரியர்கள் இனிய அதிபர்கள் அல்லது பாடசாலை மாணவர்களோடு சேர்ந்து முடிவெடுக்கிறார், இன்னொருவர் வந்து தனித்துவமாக முடிவெடுக்கிறார். இது என்ன தலைமைத்துவ அணுகுமுறை, ஜனநாயகமாக சர்வாதிகாரமாக என்று கேட்ட பிறகு அதில் எது பொருத்தமானது, அதில் அந்த எது பொருத்தமானதுன்றது கூட விடை அங்கே கொடுக்கப்படவில்லை. ரெண்டும் பொருத்தமானது, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப ஒரு இடத்துல ஜனநாயக தலைமைத்துவத்தில் தீர்மானம் எடுத்தால் எல்லாருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும், பங்களிப்பும் கிடைக்கும், கருத்து மோதல்கள் மூலம் சிறந்த முடிவுகளுக்கு வரலாம். சர்வாதிகார ரீதியான தலைமைத்துவமாக இருக்கிற போது விலகல்கள் தவிர்க்கப்படும், கட்டுப்படுத்துவது சுகமாக இருக்கும். அவ இப்படி பிள்ளைக்கு விடுறார்கள், பிள்ளையிட்டே அதை கொடுக்குறார்கள், நீ முடிவெடு எது பொருத்தமானது அப்படின்னு சொல்லி. அதே போல் எங்களுடைய பிரபாகரன் சார் சொன்னார், கீ ஸ்டடீஸ் விடைய ஆய்வு பேட்டர்னில் கேள்விகள். உண்மையில் பிள்ளைகள் அண்மையில் 2019 நினைக்கிறேன் கடைசி கேள்வியாக இருக்கிறேன் ஞாபகம் இல்லை, 2018 அந்த கன்ஃபியூஷன் தான் இருக்குது. ஒரு ரமணி என்றவரோ யாரோ ஒரு ஆள் பேக்கரி பொருட்களை கொள்வனவு செய்து ஆலை தொழிற்சாலைக்கு அருகில் வைத்து வியாபாரத்தில் ஈடுபடுகிறார், தன்னுடைய மகனை ஒரு முகாமையாளராக அங்கே வேலைக்கு அமர்த்துகிறார் அப்படின்ற ஒரு கேள்வியை போட்டு, இதில் அக்கறையுடைய தரப்பினர்கள், எனக்கு அதுக்கு நல்ல ஞாபகம் அதில் 6 என்ற விடை, 6 அக்கறையுடைய தரப்பினர், 6 பேர் என்றது இருக்கும். ஆனால் அந்த 6 வெளிப்படையாக இல்லை, உடமையாளர் இருக்கிறது, அந்த உடமையாளர் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, ரமணியோ சம்திங். அடுத்தது முகாமையாளராக மகன் இருக்கிறார், 2 ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள், இன்னும் ஒரு விடயம் இருக்குது. ஆனால் அங்கே வழங்குனர்கள் என்று ஒரு தரப்பினர் இருக்கிறார்கள் என்பது சொல்லப்படவில்லை. பேக்கரியிலிருந்து பொருட்களை மொத்தமாக வாங்கி இவர் கொண்டு வந்து விற்கிறாருன்னா அந்த பேக்கரி வழங்குனர் என்று நீங்கள் ஃபீல் பண்ணப்படும். சரி, வாடிக்கையாளர் என்ற சொல், நுகர்வோர் என்ற சொல் அங்கே இல்லை. பானை வாங்கிறதுக்கு, பேக்கரி ஐட்டத்தை வாங்கிறதுக்கு யாராவது நுகர்வோர் வேணும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த வெளியில் இருக்கக்கூடிய பாடமாக்கினா இதுதான் நடக்கும். வணிகத்தில் அக்கறையுடையவர்னா ரைட், உடமையாளர் இருக்குது, ஊழியர் இருக்கிறார், முகாமையாளர் இருக்கிறார், அரசாங்கத்தினுடைய அனுமதி ஏதோ இருக்குது, அவ்வளோந்தான் மிஷி கதையை முடிச்சு போடுவீங்க. அங்கே மறைபொருளாக இருக்காவே பாடத்தை சேர் சொன்ன மாதிரி, பிரபாகரன் சார் சொன்ன மாதிரி, உண்மையில் எனக்கு இதில் சந்தோஷமான விஷயம் வேண்டாம், இந்த கருத்தரை இந்த கலந்துரையாடலில் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக அவருடைய தலைமைக்குள்ளே இந்த கலை திட்டங்களில் மாற்றங்கள் பாடத்திட்டத்தில் கொண்டு வரப்படும். இது ஒரு அனுபவ கேள்வியாக, ப்ராக்டிக்கல் நுழைச்சாக மாணவர்களுக்கு மாற்றப்படும். அடுத்தது சார் சொன்ன இன்னொரு விடயம், ஆட்களின் பேர்களை வச்சு, நிறுவனங்களின் பேர்களை வச்சு ஒரு கேள்வியை கேட்குற போது நீங்கள் படித்ததை அப்படியே எழுதாதீங்க. அந்த கேஸில் பயன்படுத்தப்பட்ட சொற்களை, பெயர்களை, அந்த மாதிரியான சொற்களை எழுதுங்கள், எழுத கற்றுக்கொடுங்கள். அப்போ அதுக்குரிய புள்ளிகள் அவ்வாறு தான் வழங்கப்படும், ஏன்னா புள்ளியிடும் திட்டங்கள் அவ்வாறு தயார்படுத்தப்படும். ஆகவே அந்த விடயங்களிலும் கவனம் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் பேசுவோம். இப்பொழுது எங்களுடைய பிரபாகரன், இதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்ப்பீர்களா இருந்தால், இப்போ காசோலை தொடர்பாக நாங்கள் வருகின்ற போது, இப்போ காசோலையுடன் தொடர்புடைய தரப்பினர்கள் அவ்வாறு நேரடியாக ஒரு கேள்வி வருமாக இருந்தால் அநேகமான பிள்ளைகள் முழு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்வார்கள். நேரடியாகவே காசோலையுடன் சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் என்று நாங்கள் கேட்கின்ற பொழுது, ஆனால் அவ்வாறு இல்லாமல் ஒரு பூரணப்படுத்தப்பட்ட காசோலை ஒன்றை பிள்ளைக்கு வழங்கி இந்த காசோலை தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் யார், காசோலை தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தரப்பினர்கள் யார் என்று வினாவுகின்ற பொழுது அவர்கள் விடையளிப்பதற்கு தளம்பலடைகிறார்கள். இதிலே இல்லையா, இதில் கொடுனி யார், வரைபவர் யார், பெறுபவர் யார் என்ற
விடயங்களில் அவர்களுக்கு அது குழப்பம் வருகின்றது. அது உண்மையிலே பாடமாக்குறதன் காரணமாக இருக்கும். அதே போல் இப்போ நாங்கள் ஒரு காசோலையில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு இலக்கங்கள் என்று நாங்கள் கேட்டால் அவர்கள் பாடமாகி போட்டு எழுதுவார்கள். வங்கியினுடைய இலக்கம், கிளையினுடைய இலக்கம், கணக்கிலக்கம், காசோலை இலக்கம் என்று அதை பாடமாக்கினதை எழுதுவார்கள். சில வேளையில் ஒரு பூரணப்படுத்தப்பட்ட காசோலையை அவர்கள் காசோலையை கொடுத்து விட்டு இதில் இருக்கக்கூடிய வித்தியாசமான இலக்கங்கள் அல்லது சில இலக்கங்களை கொடுத்து விட்டு இவை என்னத்தை குறிக்கின்றது என்று கேட்கிற பொழுது தடுமாறுகிறார். அது உண்மையில் என்னென்றால் சார், அந்த 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 புரிதல் இல்லாமல் அந்த பாடத்தை படிக்கிறதான் காரணம். இப்போ உதாரணத்துக்கு சார் சொன்ன போல முகாமைத்துவம் பற்றி படிப்பிக்கிற போது ஆசிரியர்கள் ஒழுங்கமைத்தல் பற்றிய தத்துவம் என்றால் கட்டளையின் ஓரினத்தன்மை அல்லது ஒரு அதிகார கையளிப்பு. அதிகார கையளிப்பு என்றால் அதை நீங்கள் ஒரு 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 பாடமாக்குற விடயமாக சொல்லிக் கொடுக்கணும். அது மேலிருந்து கீழ் நோக்கி அதிகாரங்களை ஒப்படாத தேவையில்லை. நீங்கள் சொல்லலாம், எங்களோட பாடசாலையில் பிரின்சிபல் இருக்கிறார், அவர் ஒரு மாதம் வெளிநாட்டு பயணம் ஒன்றுக்காக போக இருக்கிறார், அந்த தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிரதி அதிபர் அல்ல உதவி அதிபருக்கு கொடுத்துட்டு போகிறார். இவ்வளவுதான் வகை கூறல் என்றால் என்ன, அந்த அதிகாரங்களை பெற்றுக்கொண்ட அந்த பிரதி அதிபர் தான் செய்த கடமைகளால் வரக்கூடிய அந்த விளைவுகளுக்கு அதிபர் வந்தவுடனும் அல்ல அதிபர் அல்லாத ஒரு மேலதிகாரி ஏதாவது வினவுகின்ற போது பதில் சொல்லப்படும். இப்போ வகை கூறலண்டா என்று வந்துடுது, அதிகார கையளிப்பண்டா என்று வந்து விளங்கிடுது. இப்படி அப்போ பிள்ளை யோசிப்பான், அதிகார கையளிப்பண்டா ஒரு உயர்மட்டத்தில் உள்ள ஒரு அதிகாரி முகாமையாளர் தனக்கு கீழே உள்ள ஒரு உதவியாளர் இருக்கிற தனக்கு கீழே உள்ள ஒரு நிலையில் உள்ளவருக்கு அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் ஒப்படைக்கிறார். அப்படி ஒப்படைக்கிற போது வருகின்ற விளைவுகளுக்கு அந்த அதிகாரங்களை பெற்றுக்கொண்டவர் பதில் சொல்ல வேண்டி வரும். இப்போ அதே போல் கட்டளையின் ஓரினத்தன்மை, ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியருக்கு அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிபர், பிரதி அதிபர், உதவி அதிபர், பிரிவு தலைவர் எல்லாருமே கட்டளையிட முடியும். ஆனால் ஒரே வேளையில் எல்லாரும் கட்டளையிட்டால் அதை அவர் எல்லாரும் ஒரு உதவி அதிபர் டைண்டபிள கொடுக்குறார், பிரதி அதிபர் வேறு ஒரு வேலையை கொடுக்குறார், அதிபர் இன்னொரு வேலையை கொடுத்தாரு, வேலை செய்ய முடியாது. ஆகவே முதல்ல ஆசிரியர்கள், அன்பான ஆசிரியர்கள், பாடத்தை நாங்கள் உள்வாங்க வேணும். உள்வாங்கின பாடங்களை நடைமுறையோடு சேர்த்து கொடுக்கிற போது அவன் நிச்சயமாக ஒரு சிறந்த முகாமையாளனாக தன்னை மாற்றிக்கொள்வான். இதில் உண்மையில் என்னென்று சொன்னால், உண்மையில் நான் பேசி கொண்டிருப்பது பாடசாலை வகுப்பறையில் கற்பிப்பதை பற்றி. ஒரு பாடசாலை வகுப்பாசிரியர் அல்லது பாடசாலை வகுப்பறையில் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்குரிய பொறுப்பு மிக அதிகமானது. அதனால் பாடசாலை வகுப்பறைகளில் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்குரிய மதிப்பும் அதிகமானது என்னென்ற அவர்கள் நிறைய விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது. உண்மையில் என்னுடைய பார்வையில் பாடசாலைக்கு சமமான அல்லது பாடசாலைக்கு மாற்றீடான இன்னொரு அமைப்பு இல்லை. அதை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கின்ற யார்கள் எவராவது சொன்னால் அதனுடைய பிரச்சனை பாதிப்பு அவருடைய வீட்டையும் வந்து சேரும். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான இடம் பாடசாலை, பிள்ளைகள் பக்குவப்படக்கூடிய இடம் பாடசாலை. பாடசாலை ஒரு பூரணமான பிரஜையை உருவாக்கும், பூரண ஆளுமை உள்ள பிரஜையை, ஒரு சமூகத்துக்கு பொருத்தமான பிரஜையை உருவாக்குகின்ற இடம். அங்கேதான் அதற்குரிய சூழலும் பழங்களும் பயிற்சிகளும் இருக்கின்றன. அதனுடைய நோக்கம் அது. இப்போ நாங்கள் கூட வெவ்வேறு நிறுவனங்களில் கற்பிக்கின்றோம், இயங்குகிறோம், வெளிப்படையான விஷயம். ஆனால் அது இந்த பாடசாலைக்குரிய அந்த பொருளியலில் நாங்கள் படிப்போம், அந்த நிரப்பு பண்டங்கள், குறை நிரப்பிகள் என்ற மாதிரியான சொற்கள் எல்லாம் அந்த சில அதே நேரம் பாடசாலைகளில் சில சில குறைபாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அது உயர்தர வகுப்பில் மிக கடுமையான பாதிப்புகளை உண்டாக்குவது உண்டு. உதாரணமாக ஒரு சில பாடசாலைகளில் உயர்தர வகுப்பில் 3 பாடங்களையும் படிப்பிப்பதற்கு 3 பாடத்திலுமே சிறப்பாற்றல் உள்ள ஆசிரியர்கள் இருப்பார்கள் என்று இல்லை. சில பாடசாலைகளில் சில பாடங்களுக்கு ஆசிரியரே இல்லை, பற்றாக்குறை. சில பாடசாலைகளில் அந்த 7 என்று சொன்னால்
அந்த இரு வருடங்களுக்குள் பல ஆசிரியர்கள் மாறியிருப்பார்கள். ஒரு வருடமே தொடர்ச்சியாக கற்கின்ற நிலைமைகள் இல்லை. அப்போ ஆற்றலுள்ள ஆசிரியர் இல்லை, ஆசிரியரே இல்லை, அல்லது தொடர்ச்சியாக ஒரே ஆசிரியரிடம் கற்க முடியாத நிலைமைகள். இது ஒரு ஏலவல் பிள்ளையினுடைய கற்றலில் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த குறைபாடுகள் வெளியில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களில் பூர்த்தி செய்யக்கூடிய முறையில் காணப்படலாம் என்பதை ஒழிய பாடசாலைக்கு பதிலீடு இன்னொன்று இல்லை என்பது என்னுடைய அந்த. அப்போ அந்த பாடசாலையில் நாங்கள் ஒரு வித்தியாசமான கற்பித்தலை பிள்ளைக்கு நாங்கள் வழங்க வேண்டும். வித்தியாசமான செயற்பாடுகளை பிள்ளைக்கு நாங்கள் வழங்க முடியும். பாடசாலை அது கட்டாய கல்வி இருக்கின்றது, அங்கே இலவச கல்வி இருக்கின்றது. எனவே அவை சில விடயங்களை எங்களுக்கு செயற்படுத்துவதற்கு சாதகமான சூழலையும் அங்கே ஏற்படுத்தும். எனவே அங்கே அந்த ஆசிரியர் வழிகாட்டி இந்த பிள்ளைகள் விளங்கி கற்கக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்க வேண்டும். உண்மையில் பாருங்கள், இப்போ கலைத்துறைக்கு அடுத்த துறையாக வணிகத்துறையில்தான் அதிக மாணவர்கள் கற்கின்றார்கள். நிச்சயமாக சரியா. இப்போ வருடாந்தம் கிட்டத்தட்ட 50,000-க்கு மேற்பட்ட மாணவர்கள் வணிகக்கல்வி பரீட்சைக்கு உயர்தரத்தில் தோற்றுகின்றார்கள். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகின்றது, இந்த கலைத்திட்டத்தை உருவாக்குவோர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு அந்த கேள்வி நிச்சயமாக எழுகின்றது. எப்படி என்று சொன்னால், இந்த வணிகக்கல்வியை பல பேர் கற்கின்றார்கள், இந்த வணிகக்கல்வி பாடத்தினுள் முயற்சியாண்மை என்கின்ற விடயத்தை பல பிள்ளைகள் கற்கின்றார்கள். ஆனால் வருடாந்தம் இந்த கற்கின்ற மாணவர்களிலிருந்து எத்தனை வணிகர்கள் அங்கே தோன்றியிருக்கிறார்கள்? அந்த வணிகர்கள் தோன்றியிருந்தாலும் அந்த வணிகர்களில் எத்தனை பேர் முயற்சியாண்மையாளர்களாக இருக்கிறார்கள் அல்லது வெற்றிகரமான முயற்சியாண்மையாளர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த வணிக கல்வியை கற்கின்ற மாணவர்கள், அதில் முயற்சியாண்மையை கற்கின்ற மாணவர்கள், அவர்களும் படித்து பட்டம் பெற்ற பிறகு அவர்கள் அரசாங்க வேலை வேண்டும் என்று கேட்பவர்களாக, இன்னொருவர் எங்களுக்கு வேலையை கொண்டு வந்து தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களாக தான் அங்கே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு விஷயமும் அரசாங்கம் செயற்படுத்தி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய தேவையை அரசாங்கம் அல்லது அவர்கள் கடமையாற்றுகின்ற நிறுவனங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். அப்போ இதில் உண்மையில் அந்த கற்பித்தல் முறையில், கற்றல் முறையில் குறைபாடுகள் இருக்கின்றன. அவர்கள் இப்போ முயற்சியாண்மை, இப்போ முயற்சியாண்மையை வகுப்பறையில் நான் கண்டிருக்கிறேன். இப்போ முயற்சியாண்மை என்றால் என்னென்று நாங்கள் தொடராக அதுக்குரிய வரைவிலக்கணத்தை கொடுக்கிறோம். உண்மையில் ஒரு முயற்சியாண்மையை நாங்கள் கற்பிக்க தொடங்குகிற பொழுது வரைவிலக்கணத்துடன் ஆரம்பிக்க முடியாது. நடைமுறை உதாரணங்களோடு முயற்சியாண்மையாளர்களாக நாங்கள் அவர்களுக்கு பரிச்சயமான சில பேரை அறிமுகப்படுத்தி, ரைட், இவர்களை பற்றி பேசப்படுவதற்குரிய காரணம் என்ன, இவர்களிடம் இருக்கக்கூடிய விசேடத்துவ குணங்கள் என்ன, இவர்கள் செய்த சாதனைகள் என்ன, அப்போ இந்த விடயங்களுக்கூடாக அந்த விடயங்களை கொண்டு வந்து அப்போ ஒரு முயற்சியாண்மையாளரிடம் என்ன பண்புகள் இருக்க வேண்டும், முயற்சியாண்மையாளர் என்ன ஏனையவர்களிடம் இருந்து எவ்வாறு வேறுபடுகின்றார், யார் முயற்சியாண்மையாளராக இருக்க முடியும், ஏன் நாங்கள் ஒரு சுயதொழிலை எங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியாது, அதேபோல் நாங்கள் அடுத்து வருகின்ற இன்னொரு புதிய கலைத்திட்ட மாற்றத்தில் நாங்கள் சொல்கிறோம் இந்த ஜாப் சீக்கர்ஸ் என்கிற விஷயம், வேலை தேடுவோரை விட ஜாப் ப்ரொவைடர்ஸ் வேலை வழங்குவோர், ஏன்னா வேலை வழங்குவோராக பிள்ளைகள் வர வேண்டும். புதிய பாடத்திட்டத்திலே நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம் அது, ஒரு இஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் இதண்டுகிறோம். எனவே நீங்கள் சொல்லுங்கள் அதில் இருக்கக்கூடிய விடயங்கள்.
தேங்க்யூ சார். என்ன எங்களுக்கு தெரியும், மாணவர்கள் எப்போவுமே பரீட்சைக்கு தயார்படுத்தேக்கில் சில விடயங்களில் சார் நாங்கள் இந்த பாடமாக்குற கல்ச்சரை விடையிலாம் இருக்குது ஒரு சில இடங்களில். உதாரணமாக சார், அந்த சட்டங்கள் என்று கேட்கல பிள்ளைகள் பாடமாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதை எல்லாத்தையும் பாடமாக்க வழிகிட்டால் ப்ராக்டிக்கலான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அது ஒரு மணி ஒரு 10 அல்லது 15 புள்ளிகள் தான் பெற முடியும். இப்போ சில நுணுக்கங்களை சொல்லலாம் சார். இப்போ உதாரணமாக வணிக வளங்கள் அல்லது அந்த 3R 4R அந்த கன்செப்ட் அப்படியான விடயங்களை இலகுவாக ஞாபகத்தில் வச்சிருக்கக்கூடிய முறையில் நாங்கள் பாடமாக்கலாம். உதாரணமாக எங்களுக்கு தெரியும் 3R என்ற கன்செப்ட் 2ஆம் அத்தியாயத்தில் வருது. இன்னும் ஒரு இடத்துல விரை முகாமைத்துவம் என்ற பகுதியில் நாங்கள் கதைக்கிறோம். அதே மாதிரி திரும்ப நிதி முகாமைத்துவம் என்ற பகுதியில் திரும்பி ஒரு 6R கதைக்கிறோம். இன்னும் ஒரு இடத்துல நாங்கள் கதைக்கிறோம் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் செயல் முகாமைத்துவத்தில் அந்த நுட்பத்தை கதைக்க போகிறோம். ஸோ இப்படியான சில பகுதிகளை சார் முதலே சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு கொப்பி எடுத்து நாங்கள் எழுதி வைப்பமாக இருந்தால், உதாரணமாக எங்களுக்கு தெரியும் சமூக பொறுப்புண்ட பகுதியில் ரெஸ்பெக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிசார்ஸ் அதில் ஒரு 3R வரும் சமூக பொறுப்பு சம்மந்தமாக. இன்னும் ஒரு இடத்துல விரய முகாமைத்துவத்தில் 5R 7R 6R சொல்லலாம். பொதுவாக 3R கதைக்கிறோம். ரிடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் ரீப்ளேஸ் ரீதிங்க் ரீப்ரொடக்ட் ரிஃப்யூஸ் இப்படி 7R வகையில் அங்கே போட்டுக்கொள்ள முடியும். ஸோ இப்படியான சில டிப்ஸை நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல நாங்கள் கதைக்கிறோம் நிதி முகாமையில் ஒரு 3R சார், ரிஸ்க் ரிட்டர்ன் ரிகவரி. அதே நேரத்தில் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் ரைட் டைம் ரைட் ப்ராடக்ட் ரைட் பிளேஸ் ரைட் குவாலிட்டி ரைட் குவான்டிட்டி இப்படியான சில நுட்பங்களை பிள்ளைகள் விளங்கி கொண்டு அதுகளை எழுதி வைக்கலாம். அதே நேரத்தில் 8M கதைக்கிறோம் வணிக வளங்கள் மென் மணி மெத்தட் மெஷினரி மெட்டீரியல்ஸ் டைம் இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் இதுகளானது. இப்போ டைம் என்று வரையில எம் நாங்கள் போல் பண்ணிக்கோங்க. எஸ் அதே நேரத்தில் மார்க்கெட் அப்படியான விஷயம். ஸோ இப்படியான சில நுணுக்கங்கள் வெறுமனே பாடமாக்குறத விட அந்த ஆங்கில மொழி மூலமாக கற்ற அந்த டெக்னிக்ஸ் வந்து எங்களோட பாடத்தோட கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கு, பொருத்தமாக இருக்கு. ஸோ இப்படியான சில விடயங்களை ஆனால் அதுகள் எக்ஸாம்பிள் அப்படி எழுதக்கூடாது. அதுதான் இங்கே நுட்பம் இருக்குது சார். அப்போ நாங்கள் எழுத போகிறோம் பாடமாக்கின விஷயத்தை அப்படியே ஒப்பேத்த பழகாமல் அதை வணிக முறைக்கு ஏற்ற மாதிரி வணிக அந்த வணிக பதத்தோட பிள்ளை எழுத பழகல பரீட்சையில் இலகுவாக பாஸ் பண்ணலாம். இப்படி சில நுணுக்கங்களை பிள்ளைகள் இப்போ நாங்கள் குறிப்பிட்ற நுணுக்கங்கள் ஒரு வகையில். ஸோ பிள்ளைகள் தாங்களாக நுணுக்கங்களை தேட வேணும், என்னென்ன புதிய வழியில் பரீட்சைக்கு ஆயத்தமாகலாம்ன்ட்டு. இது இப்படியான சில புதிய நுணுக்கங்களை கண்டுபிடிச்சு மாணவனும் புத்துருவாக்கத்தில் ஈடுபட வேணும். நல்ல விஷயம், நல்ல விஷயம். எங்களோட இமானுவேல் சார் சொன்னது போல் அந்த குறியீடுகள், இப்போ நீங்கள் ஒரு படித்து முடிச்சு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற டைமில் ஒரு கொஞ்சம் ஃப்ரீ டைமில் குறியீடுகள் என்று போட்டு வணிக கல்வியில் குறியீடுகள் என்று போட்டு எல்லாம் இதுகள் இதோடு சேர்த்து இப்போ நிறுவனங்கள் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் IDB என்றா என்ன, இண்டஸ்ட்ரியல் டிவலப்மெண்ட் போர்டு, SLBDC என்றா என்ன, ஸ்ரீலங்கா பிஸ்னஸ் டிவ இது எக்ஸாம் பேப்பர் கேள்வி, FOR என்றா என்ன, FOB என்றா என்ன, FOD இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வரக்கூடிய கூறு விலை முறைகள். அது மட்டும் இல்லாமல் SDFR என்றா என்ன, ஸ்டாண்டர்ட் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட், SLFR என்றா என்ன, ஸ்டாண்டர்ட் லெண்டிங், இப்போ இந்த மாதிரி குறியீடுகளே ஒரு 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 100-200 குறியீடு தான் இருக்குது பிஸ்னஸ் ஸ்டடிஸில். அது எப்படி எழுதும், எழுதி போட்டு திரும்ப பாடும். என்னடா நான் திரும்ப ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்று தொடர்ந்து கற்கிறதுக்காக கற்கிறது, ரெண்டு வாழ்கிறதுக்காக கற்கிறது. தொடர்ந்து கற்கிறதுன்றது இதை வச்சுக்கொண்டு யூனிவர்சிட்டி அங்காலே. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமெண்டா, இலங்கையில் 3 லட்சம் பேர் இலவல எக்ஸாம் எடுத்தால் இலங்கையின் கெப்பாசிட்டி வந்து ஒரு 10% ஆக்களுக்கு யூனிவர்சிட்டியை கொடுத்தா ஒரு 30,000 பேர் உள்ளுக்கு வாங்கப்படுவீங்க, மிச்சம் 2,70,000 பேர் வெளியில் வருவீங்க. அதில் சில பல ஃபெயில் ஆக்களும் இருப்பீங்க. அந்த 2,70,000 பேரும் என்ன செய்ய போகிறீங்க, கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி ஜாப் சீக்கர்ஸாக மாறுவீங்க. அப்படி மாறுறது ஒரு நாட்டில் பெரிய சக்சீட் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யப்படும், ஜாப் ப்ரொவைடர்ஸாக மாறப்படும், தொழில் வழங்குனர். அதுக்கு கற்ற கல்வியை பெற்ற அறிவை பயன்படுத்த பாருங்கள், அது ஒரு முக்கியமான விடயம். அடுத்த விடயம் என்ன அப்படி என்று கேட்டால், இந்த கேள்வி வினாக்களை தெரிவு செய்து எழுதுகிற போது இந்த கட்டுரை கேள்விகள், கட்டுரை கேள்விகளை தெரிவு செய்கிற போது மிக முக்கியமான விடயம் அந்த 10 நிமிடம் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கான டைம் தரப்படும். இவ்வளவு காலமும் இல்லை, கடந்த 2 வருஷங்களாக தான் நான் தரப்படுகிறது, முந்தி 3 ஹவர்ஸ் அதுக்கிட்ட தான் நீங்கள் அந்த ரீடிங் டைமையும் எடுக்க வேணும். இப்போ உங்களுக்கு அதுக்கண்டு டைம் தராங்க, ஆனால் அந்த 10 நிமிஷம் காணாது. இந்த வாழ்க்கையில் செலெக்ஷன்ன்றது மிக முக்கியம். வீடோ காணியோ வாகனமோ வாழ்க்கை துணையோ சரியாக செலக்ட் பண்ண அடி வில்லங்கமாக தான் இருக்கும், கேள்வியும் அதே போல. ஆகவே இன்னும் ஒரு 10 நிமிஷம் உங்களோட டைமில் கொடுங்க, அப்போ 20 நிமிஷம்.
அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த கட்டுரைக்கு அப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு, அது கிரேட் டுவெல் இந்த சிலபஸ், அதில் கண்டிப்பாக மினிமம் டூ, பெரிய கேள்வி ரெண்டு அல்லது மேக்ஸிமம் த்ரீ, ஓல் டுகெதர் அஞ்சு கேள்வி எடுக்கப்படும். அப்போ முன்னுக்கு அந்த நாலு கேள்வியில் ரெண்டு அல்லது மூன்று, பின்னுக்கு அந்த அஞ்சிலிருந்து எட்டு வரை ரெண்டு அல்லது மூணு. அப்போ டெஃபினெட்லி ரெண்டு கேள்வி நீங்கள் எடுக்க போகிறீங்க. அப்படி எடுக்கிற போது ஒரு ஒரு ரஃப்பாக ஒரு புள்ளியை பென்சிலால் வேகமாக போட்டு பாருங்கள், அதில் ஒரு டிக் பண்ணி பாருங்கள் இதில் எவ்வளவுக்கு முன்னால் முடியுமென்னு. அதில் மேக்ஸிமம் புள்ளி எடுக்கக்கூடிய கேள்விகளை செலக்ட் பண்ணி செய்யுங்க. இன்னும் ஒரு விடயம், அந்த எக்ஸாமினரை மார்க்கரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மிக முக்கியமான விடயம். சில பேர் போன போக்கில் பென்சில் பெயின் எல்லாம் எடுத்து ஒரு குறியீட்டை போட்டு எழுத துவங்கிடுவீங்களா? அப்படி இல்லாமல் அந்த எட்டு கேள்வியில் நீங்கள் எடுக்கிற ஒரு கேள்வி இருபது மார்க்ஸ்லேயே ஒரு பதினேழு பதினெட்டு மார்க்ஸ் எடுக்கக்கூடிய அந்த முதலாவது கேள்வி, அது சிலபடி எட்டாவது கேள்வியாக கூட இருக்கலாம், அந்த கேள்வியை ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வந்து எழுதுங்கள். அப்போ மார்க்கருக்கு பேப்பர் திருத்துகிற போது, நான் மார்க்கிங்களை பார்த்த விடயம், பேப்பர் திருத்துகிற போது உங்களோட விடைகளும் ஸ்கீமும் ஒத்து வரைக்க உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாக்கப்படும். அந்த முதல் கேள்வி அஞ்சு டிவிஷன் இருக்குது, அந்த எட்டாம் கேள்வி, எட்டாம் கேள்வி உங்களுக்கு தெரியும், வணிகத்திட்டம், தகவல் முறைமை, கொஞ்சம் மனித பல முகாமை வரும். அப்போ நிச்சயமாக அது கடைசி டேர்ம் கேள்வி, அந்த கடைசி டேர்ம் சிலபஸ் ஆறாவது டேர்ம் இல்லை கிரேட் தேர்ட்டின் மூன்றாவது டேர்ம். பேப்பர் செட்டர்ஸுக்கு தெரியும் நீங்கள் அந்த கடைசி காலங்களில் ஸ்கூலுக்கு போகிற அளவு குறைவு, ஆகையினால அதுகளில் வர கேள்விகள் பெரும்பாலும் டிரெக்ட், ஒரு ஃபைவ் இயர்ஸ் கேள்வியை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா கேள்வி வந்து டிரெக்ட் கேள்வியாக இருக்கும், மற்ற மாதிரி கிரிட்டிக்கலாகவோ இன்டிரெக்டாகவோ இருக்காது. அப்போ அப்படி ஒரு கேள்வி, அதுக்காண்டி நோட் கம்பல்சரி எட்டாம் கேள்வி எடுக்கணும், அப்படி ஒரு கேள்வி எடுத்து ஃபர்ஸ்ட்டாக செய்யுங்க. அப்போ மார்க்கர் உங்களுக்கு திருத்தி கொண்டுக்கிற போது உங்களோட விடை ஈஸியாக இருக்கும். அவர்கள் திருத்துகிற போது ஒரு இருபதுக்கு பதினெட்டு புள்ளி வந்துட்டு இருந்தால் உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அந்த மார்க்கருக்கு கிரியேட் பண்ணப்படும். அடுத்த இன்னொரு கேள்வி, இன்னும் நல்ல புள்ளி எடுக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் ஒரு பிழையான விடை எழுதினா கூட அந்த ஸ்கீமில் அந்த விடை இல்லையண்டா கூட அந்த மார்க்கர் உங்களுக்கு ஒரு பிழை போடுறதுக்கு ரெண்டு தடவை யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில விட அந்த ஸ்கீமில் இல்லாத விடையண்டாம் பக்கத்தில் உள்ள பெனல் மார்க்கரிட கேட்பார், இப்படி ஒரு விடை எழுதியிருக்கிறார் இவன் கெட்டிக்கார பிள்ளை, இது சரியாக வருமா? அப்போ உங்களை பற்றி நீங்கள் ஒரு இமேஜினேஷனை க்ரியேட் பண்ண வேணும். அது மிக முக்கியமான விடயம். எடுத்தடுப்பிலே ஒரு குரசியோ இல்லை பிள்ளையார் சுடியோ போட்டு முதலாங்கிலும் தொடங்கி வில்லங்கத்துக்கு எழுதி கொண்டு போகிறது அல்ல. ஆகவே அந்த செலெக்ஷன்ன்றது மிக முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக எங்களுடைய மேனுவல் சாரும் சொல்லுவார், மிக முக்கியம். உங்களை கட்டுரை கேள்விக்கு மூன்று மணித்தியாலும் பத்து நிமிஷம், ஒரு பத்து நிமிஷத்தோடு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்து இருபத்தஞ்சு நிமிஷம் கேள்வியை செலக்ட் பண்ணுங்க. சரியாக அரை மணித்தியாலும் போதும், அளவுக்கு அதிகமாக எழுத வேணா ஒரு கட்டுரை கேள்விக்கு அரை மணித்தியாலும் போதும். அப்போ ரெண்டரை மணித்தியாலும் போதும். நீங்கள் முதலாவது முழுக்க வாசிங்கோ, பொருத்தமானதை செலக்ட் பண்ணுங்கோ, உயர்ந்த புள்ளி தரக்கூடிய ஆறு சார் சற்று முன்னர் சொன்னது ஆறு கேள்வி எல்லாம் எழுதுற அப்படியெல்லாம் வேணாம். நீங்கள் ஆறு கேள்விக்கு இப்படி எழுதுறீங்கன்னா நீங்கள் பிளவிட்டீங்கன்னு அர்த்தம், உங்களோட டைமை சரியாக ஒதுக்கே இல்லைன்ற அர்த்தம். உங்களுக்கு வழங்கப்பட்ட டைமில் மேக்ஸிமைஸ் பண்ண பாருங்கள். முன்னுக்கு பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஒன்னை பொறுத்த மட்டும் நீங்கள் எல்லா கேள்வியும் எழுதத்தான் வேணும். அதில் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் கிடைக்கும் ஒரு கேள்விக்கு, ஐம்பது கேள்வின்னு ஒரு நிமிஷம், அங்கால இருபது நிமிஷம் மிச்சமாயும் இருக்கும். ஆகவே அந்த செலெக்ஷனும் அதுக்கான விடை கொடுக்கறதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கும் சார். இந்த இடத்துல தான் எனக்கு ரெண்டு விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒன்று, உண்மையில் கணக்கீட்டுக்கு மட்டுமில்லை, எந்த துறைக்கும் பொருத்தமான விஷயம், அது படிப்பதற்கும் பொருத்தமான விஷயம். இப்போ நாங்கள் வெற்றி அடைவதற்கு இரண்டு விடயங்கள் இருக்கிறது, கணக்கீட்டிலே பிரதான தொழிற்பாட்டு விடயங்களாக கூட இந்த இரண்டு தான் இருக்கிறது. ஒன்று ப்ரிப்பரேஷன், இன்னொன்று ப்ரெசன்டேஷன். வெரி நைஸ். இதை பிள்ளைகள் மனதிலே கொள்ள வேண்டும். எந்த முயற்சியாக இருந்தாலும் அது கற்றலுக்கு கற்கின்ற பிள்ளைகளுக்கு மிக முக்கியமானது. அந்த ப்ரிப்பரேஷன் தயார்படுத்தல், ப்ரெசன்டேஷன்ன்றது முன்வைத்தல். இப்போ தயார்படுத்தல் முன்வைத்தல் இந்த இரண்டிலும் சம கவனம் செலுத்தப்பட வேண்டும். இந்த முறை மிக முக்கியமாக உயர்தர வகுப்பில் பரீட்சை எழுத வேண்டிய மாணவர்கள் அவர்கள் எந்த துறையினராக இருந்தாலும் இது பொதுவான விஷயம். அப்போ அங்கே அவர்கள் தயார்படுத்தல் என்பது, ப்ரிப்பரேஷன் என்பது, இப்போ நாளாந்தம் பாடசாலைக்கு அல்லது கல்வி கேட்கின்ற இடத்துக்கு ஒழுங்காக வருவது என்பது அது ஒரு ப்ரிப்பரேஷன். இப்போ அவர்களுடைய ஹோம்ஒர்க்கை செய்வது, மேலதிக பயிற்சிகளை செய்து பார்ப்பது, அது ஒரு மாதிரி பரீட்சைகளை செய்து பார்ப்பது, அது ஒரு தயார்படுத்தல் இல்லையா? அதே போல் இது என்னால் முடியும், இதை நான் சாதிப்பேன், எனக்கு இலக்கு இருக்கிறது, அவ்வாறு தன்னை
தயார்படுத்துவதும் ஒரு தயார்படுத்தல். அப்போ அங்கே ப்ரெசன்டேஷன் என்பது முக்கியமான ப்ரெசன்டேஷன், அதனுடைய முன்வைத்தல் அல்லது சமர்ப்பித்தல் என்பது அது அவர்களுடைய அந்த ஃபைனல் எக்ஸாம், பொது பரீட்சை, தேசிய மட்ட பரீட்சை. சில வேளையில் நாங்கள் வகுப்பறை மட்ட பரீட்சை அல்லது தவணை பரீட்சைகள் கூட அந்த பொது பரீட்சையை சிறப்பாக செய்வதற்காக நாங்கள் கொடுக்கின்ற தயார்படுத்தல் பயிற்சிகள் தான். அப்போ எனவே பாருங்கள், இங்கே பிள்ளைகள் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இரண்டு வருடங்கள், கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் அவர்கள் தயார்படுத்துகிற அந்த விஷயங்கள், அதை சரியாக தயார்படுத்தினால் மட்டும் போதாது, அதை இந்த ஐந்து மணித்தியாலத்துக்குள் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 600 பாடவேளைகளுக்கு நாங்கள் உத்தியோகபூர்வமாக ஒதுக்கிய 600 பாடவேளைகளில் தயார்படுத்தி கொண்ட விஷயங்களை வெறுமனே 5 மணித்தியாலங்களில் அவர்கள் உரிய முறையில் சமர்ப்பிப்பதிலே தான் அவர்களுடைய பெறுபேறு, சாதனை, எதிர்காலம் அனைத்தும் அடங்கியிருக்கின்றது. எனவே பிள்ளைகள் அந்த யதார்த்தத்தை விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ அவர்கள் அதற்கு தங்களை பழக்கி கொள்ள வேண்டும், பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். தங்களை பழக்கி கொள்வது, பயிற்சி செய்வது, அவை இது என்ன விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், இதில் எவ்வாறான வினாக்கள் பெற முடியும், பகுதி ஒன்றிலே பகுதி ரெண்டிலே, அப்போ எவ்வாறான வினாக்கள் வருகின்ற பொழுது கற்ற விடயத்தை நாங்கள் எவ்வாறு முன்வைக்க வேண்டும், அது பொருத்தமான விடயங்களை முன்வைப்பதோடு பாருங்கள் அதிலே பரீட்சையில் பிரதான வினா இலக்கங்களை இட வேண்டும், உபவினா இலக்கங்களை இட வேண்டும், அந்த விடயங்களை முக்கியத்துவத்துக்கேற்ப ஒழுங்குபடுத்த வேண்டும். சில வேளையில் முக்கியமான சொற்கள் இருந்தால், இப்போ உதாரணமாக பரீட்சை மண்டபத்திலே பிள்ளைகள் பயன்படுத்துவதற்கு இப்போ நீலக்கலர், கருப்பு கலர் பேனாக்களை, இப்போ சிவப்பு கலரை அவர்கள் பரீட்சைகளில் பயன்படுத்தக்கூடாது, பென்சிலை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. எனவே கருப்பு, நீலம் என்கிற அந்த பேனாக்களை, இப்போ நான் அந்த இதெல்லாம் நான் எப்பொழுதும் பயன்படுத்தி கொள்வதுண்டு என்னுடைய ஓலவல் காலத்திலிருந்து. இப்போ வளமையாக நான் நீலக்கலரை பயன்படுத்துவதில் விருப்பம் உடையவன் என்றால் சில வித்தியாசமான சொற்பதங்களை, முக்கிய சொற்பதங்களை, பாயிண்ட்ஸை கருப்பு பேனையால் எழுதிக்கொள்வேன். அல்லது வளமையில் கருப்பில் எழுதுவதற்கு விருப்பம் உள்ளோடுதர் இந்த வித்தியாசமான விஷயங்களை, முக்கிய விடயங்களை நீலக்கலரில் எழுதி கொள்ள வேண்டும். அவற்றை இந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையில் எழுதி கொள்வது, அவற்றை சரியாக அந்த பாயிண்ட்ஸுகளை பிரித்து கொள்வது, தெளிவாக எழுதி கொள்வது. அழகாக எழுதி கொள்வது ஒரு விடயம், தெளிவாக எழுதி கொள்வது இன்னொரு விஷயம். சில பேர் அழகாக எழுதுவார்கள், எனவே அது தெளிவாகவும் இருக்கும். இப்போ சில பேருடைய கையெழுத்துகள் நான் வகுப்பறைகளில் கூட பார்த்துருக்கின்றேன், சக மாணவர்களிடம் பார்த்துருக்கின்றேன். அந்த எழுத்துக்கள் அழகானவை என சொல்ல முடியாது, ஆனால் தெளிவானவையாக இருக்கும். அது தெளிவானவையாக இருக்கும், வாசிக்கக்கூடிய முறையில் இருக்கும். அதுக்குரிய சரியான இடவழிகளை விட்டு அந்த ஒரே விதமாக அந்த எழுத்துக்களை எழுதியிருப்பார்கள். அப்போ அந்த நேர்த்தி ஒன்று இருக்கும், அழகு குறைவாக இருந்தாலும் அந்த நேர்த்தியால் ஒரு தெளிவு வரும். இப்போ சாதாரணமாக நான் பயன்படுத்துகிற ஒரு இன்னொரு நுட்பம் என்னென்றால், அதை நான் பழகிக்கொண்டேன். தரமாறுகளுக்கு வருகின்ற பொழுது பழகிக்கொண்டேன். என்னுடைய குடும்பத்தில் அநேகமானவர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கின்றது சொன்னால், அந்த 2 கோடு இப்போ ஒரு ரூல் போடப்பட்ட பேப்பர்லே 2 கோடுகளுக்கும் இடையில் எழுதுவது, அது மேல் கோடோ கீழ்கோட 2 கோடுகளையும் அது தொடுவதில்லை. எழுத்துக்கள் 2 கோடுகளுக்கும் இடையில் எழுத்துக்கள் இருக்கும் போதிய இடைவெளிகளோடு. அப்போ எங்களுக்கு சில எழுத்துக்கள் அந்த கோடுகளுக்குள் போகின்ற பொழுது சிலது குழப்பம் பெறும், அவர்கள் தொடுத்தும் எழுதியிருப்பார்கள் அந்த கோடுகளுக்குள் செல்கின்ற பொழுது. இது 2 கோடுகளுக்கும் இடையில். இப்போ உண்மையில் நான் இந்த இடத்தில் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறு வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இப்போ இருந்தே பழக்கலாம், அது கூட ஒரு உத்தி. 2 கோடுகளுக்கும் இடையில் அழகாக எழுத பழகுது. அப்போ எழுதுகிற விஷயம் திருத்தறவர்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இதெல்லாம் மற்றது அங்கே எங்களுக்கு ஏதேனும் ஒரு இப்போ இது நான் எல்லாம் சொல்லுகிற மிக முக்கியமான பரீட்சை நுட்பங்கள், அங்கே ஏதும் ஒரு தவறு வருமாக இருந்தால்
சில பேர் அந்த பிள்ளைகள் போ அதை போட்டு நாலஞ்சு தரம் வெட்டு வெட்டண்டு வெட்டி எல்லாம் பெயிண்ட் பண்ணி இருப்பார்கள். அப்படியல்ல, அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரே ஒரு கோடு ஆள் மட்டும் அதை வெட்ட வேண்டும். அதாவது திருத்துவாருக்கு விளங்க வேண்டும், இவர் உண்மையில் முதல் என்ன எழுதியிருக்கிறார் அதை நீக்கியிருக்கிறார் என்கிறபடியா, இல்லாவிட்டால் அது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி நடைபெறுவதில்லை. சில பிள்ளைகள் இன்னொருவர் அந்த வேலையை செய்தால் கூட அது கண்டுபிடிக்க முடியாது. எனவே ஒருவர் தவறாக ஒன்று எழுதினால் ஒற்றை கோடால் அதை வெட்டி தொடர்ந்து சரியானதை எழுதி செல்வது, டிபெக்ஸை பயன்படுத்தாமல் இருப்பது, அவ்வாறான விஷயங்களை பரீட்சையின் போது பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் அந்த ப்ரெசன்டேஷன் முன்வைத்தலில் செய்ய வேண்டியது. அழகாக எழுதுதல், தெளிவாக எழுதுதல், டிபெக்ஸை பயன்படுத்தாதிருத்தல், பென்சிலை பயன்படுத்தாதிருத்தல், பிழைத்தால் ஒற்றை கோடால் வெட்டி எழுதுதல் மற்றது இன்னொரு பழக்கம் இருக்கின்றது. இப்போ உதாரணமாக வணிக கல்விக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், அந்த கணக்கீட்டு விகிதங்களை பற்றி எழுதுகின்ற பொழுது, அந்த பின்னங்களை எழுதுகின்ற பொழுது, சில அந்த தொகைகளில் இருக்கக்கூடிய அந்த நூற்றி வீதமதுகளை காணுகின்ற போது அதில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிய இலக்கங்களை வெட்டுவார்கள், இலக்கங்களை வெட்டுவார்கள். அது இன்னொரு இடத்தில் ரஃப்பாக செய்து பார்க்க வேண்டிய விஷயம், இன்னொரு கடதாசியில் செய்து பார்க்க வேண்டிய விஷயம். உண்மையில் ஒரு விடயத்தை அவர்கள் வெட்டுகிறார்கள் என்றால் அதை நீக்குகிறார்கள் என்பதுதான் பரீட்சையில் அர்த்தம் கொள்ளப்படும். அது கணிதத்தில் கணிதத்தை கற்பிப்பவர்கள் கூட அதை மிக கடுமையாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த இலக்கங்களை எங்கள் கற்பிப்பவர்களுக்கு கூட அந்த பழக்கம் இருக்காது. சில போல கற்பிப்பவர்களுக்கு அந்த பழக்கம் இருப்பதால் கற்பவர்களுக்கு அந்த பழக்கம் வருகிறது. எங்களை நாங்கள் பழைய முறையில் அதை பழகி இருப்போம். சில போல அந்த இலக்கங்களை பாருங்கள், இப்போ 10,000 எழுதுகிறோம் என்றால் 10 போட்டு கமா போட்டு நாங்கள் எழுதுவோம். உண்மையில் அதெல்லாம் தவறு என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் 10 போட்டு கமா போட்டு அங்கால் எழுதுவோமா இருந்தால் இரண்டும் பேர் இலக்கங்கள், அது இடைவெளி விட்டு தான் எழுதுவார்கள். தற்பொழுது பாருங்கள், இந்த ரிசர்ச் ரீதியாக நாங்கள் எங்களுடைய பெயரை ஒரு ரிசர்ச் படித்த ஒருவர் எங்களுடைய பெயரை எழுதுகின்ற பொழுது எங்களுடைய இனிஷியல் முதல் எழுத்துக்களை எழுதுகின்ற பொழுது நாங்கள் பழகிட்டோம், அந்த முதல் எழுத்துக்களுக்கு இடையில் டோட் பண்ணுவது. உண்மையில் ரிசர்ச் பேப்பர்ஸில் நாங்கள் அந்த இனிஷியல் எழுத்துக்களை எழுதுகின்ற பொழுது, இப்போ நாங்கள் எஸ்கே ஆக இருந்தால் எஸ் டாட் கே டாட் அவ்வாறு எழுதுவதில்லை, அந்த இரண்டு எழுத்துக்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை மட்டும்தான் பேணி கொள்வோம். அவ்வாறான அந்த புதிய முறைகள் இருக்கின்றது. கடந்த வருடம் சில நேர்முக பரீட்சையில் கூட சேர் ஒருவரால் வந்த ஒருவரை கேட்டுதான் அவங்களோட பெயரை எழுதுங்கள் என்று சொல்லி, அப்போ இவர்கள் என்ன ஆறு எழுதுவார்கள், இனிஷியலுக்கு அந்த குட்டை போட்டு தான் எழுதியிருப்பார்கள், ரைட், யூ ஆர் நாட் அப்டேட், அவர் புள்ளி குறைவேன். இப்போ இங்கே வருகின்ற பொழுது அவர் ரிசர்ச் சம்பந்தமான அறிவு இருக்க வேண்டும். அப்போ அவ்வாறு வருகின்ற பொழுது அவர்கள் நோ அப்டேஷன், இப்போ அவ்வாறானது இருக்கிறது. அப்போ பாருங்கள், பழைய புத்தகங்கள் எல்லாம் ஆறு இருக்கும், இலக்கங்களுக்கு இடையில் 22,500 என்றால் 22,500 எழுதுவார்கள். அப்படி என்ன உண்மையில் அது அல்ல, அது 22,500. எனவே இவ்வாறான நுணுக்கங்கள் இருக்கிற இதழை கணிதம் படிப்பிப்போர் அதிகம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் ஏனைய ஆசிரியர்களுக்கு வந்த பொறுப்பு இருக்கிறது, நாங்கள் அதை கவனிக்க வேண்டும். முதலில் நாங்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் அதை வெண்பலையிலோ கரும்பலையோ எழுதி அவ்வாறு சில வேளையில் சில பேர் செய்வார்கள். இப்போ பாருங்கள், சில பேர் மிக பழைய ஆசிரியர்களுக்கு இப்போது கூட கரும்ப காசோலை எழுதுகின்ற பொழுது அந்த பழைய லையன்னாவை எழுதுவார்கள் இல்லையா, இருப்பார்கள் பழையவர்கள் இருப்பார்கள். அது கூட எங்களை பார்த்து பிள்ளைகள் பிற பழகிக்கொள்வார்கள் அல்லது குழப்பம் அடைவார்கள். ஒன்றில் சில விடயங்களை பழகிக்கொள்வார்கள், சில விடயங்களில் குழப்பம் அடைவார்கள். எனவே இந்த ப்ரெசன்டேஷன் என்கிற விடயம் அது ப்ரிப்பரேஷனில் தங்கி இருக்கிறது. எனவே முதலில் இடம்பெற வேண்டும் ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரெசன்டேஷன் என்பது அவர்களின் இறுதி ப்ரெசன்டேஷன், இந்த 5 மணி நேர தேசிய மட்ட அல்லது பொது பரீட்சை. எனவே இந்த இடத்தில் நீங்கள் எல்லோருமே அதை ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த இரண்டும் சரியாக வருகின்ற பொழுது அது மிகப்பெரிய வெற்றிகளை பிள்ளைகளுக்கு ஈட்டி கொடுக்கும். உண்மையில் அவ்வாறு நாங்கள் கவனம் எடுக்கின்றோமா, நீங்கள் சொல்லுங்கள் ரமணன் சார். ஒரு நான் இப்போ கூடுதலாக
இலக்கத்தை கவனிக்கிறது இல்லை, கம்மா போடுறது இடையாடு விடுறது சரியாக மிகப்பெரிய கவனிக்கிறது இல்லை. இலக்கங்களை வெட்டுவார், 100 வீதம் காணும் புகையை போட்டு 100 மேல் பத்த போட்டு அதை வெட்டி காட்டுவோம். அசில வெட்டி விடுறது பிள்ளையானதாக காணப்படும். இன்னும் மாணவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து நாங்கள் செய்கிறதை பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைகள் செய்கிறார்கள். நாங்கள் போர்டில் செய்து காட்டும் பொழுது அதே மாணவர்களும் தொடர்ச்சியாக செய்ய பயன்படுத்துகின்றார்கள். இங்கே தான் என்ன சொல்வார்கள்னா சார், இப்போ வணிக கல்வி படிப்பிக்கிறவருக்கு வணிக கல்வியில் மாத்திரம் கவனம் இருக்க முடியாது, வணிக கல்வி அறிவு மட்டும் போதாது. அப்போ நாங்கள் ஏனைய பாடங்களில் கற்றவை இங்கு சம்பந்தப்படுகின்ற பொழுது அந்த விஷயங்கள் எங்களுக்கு ஞாபகம் பெற வேண்டும். பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த விடயங்களை அழுத்தப்படுத்த வேண்டும். என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக நிச்சயமாக உண்மையில் இந்த இது இதெல்லாம் ஒரு சின்ன 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 நுணுக்கங்கள். அதன் தனியாக உயர்தர பரீட்சை அதில் ஒரு நல்ல பெறுபேறு என்றதை கடந்து இந்த காலங்களில் நீங்கள் நிச்சயமாக பிள்ளைகள் ஒரு 19 வயதில் அல்ல 18+ ஒரு எக்ஸாம் எடுத்து போட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க. வெளியில் போகிற போது ஒரு நிறைந்த அறிவோடு நீங்கள் போக வேணும். சற்று முன்னர் எங்களுடைய கலாநிதி பிரபாகரன் சார் அவர்கள் சொன்னார், பாடசாலைக்கு ஈடான நிறுவனம் இல்லை அப்படின்னு சொல்லி, அது 150% மேற்பட்ட உண்மை. ஏன்னா நீங்கள் பாடசாலையில் வெறுமனே பாடங்களை மட்டும் கற்று வெளியில் போகே இல்லை, உங்களோட பாடசாலையில் நடக்கக்கூடிய அத்தனை கோகரிக்குலம் ஆக்டிவிட்டீஸும் உங்களை ஒரு முழுமையான மனிதனாக, ஒரு சிறந்த தலைவனாக, ஒரு பண்பாளனாக உருவாக்குகிறது. பாடசாலை என்பது வெறுமனே ஒரு ஃபேக்ட்ரி கிடையாது, ஒரு ரிசல்ட்ஸை உருவாக்குற தொழிற்சாலை அல்ல. ஒரு நிறைந்த மனிதனை, ஒரு பூரணமான ஆளுமைமிக்க சமூகமயப்படுத்தப்பட்டு ஒரு மனிதனை உருவாக்குவது. எனவே இந்த நுணுக்கங்கள் எல்லாம் இப்போ இதில் கூட இந்த டோட் பைக்கிறதெல்லாம் நாங்கள் வழக்கமாக இப்போ என்னுடைய பேருக்கு முன்னாலே உள்ள எழுத்துக்களுக்கு பதில் டொட் தான் இருக்கும். அதை கூட சின்ன சின்ன ஒரு ஆய்வு ரீதியான வேறுபாடுகள் ஆகவே நல்லம் ஒரு ஒரு மிக நீண்ட நேரம் எங்களுடைய விரிவுரைகள் நீண்ட காலமாக பல மாதங்களாக நடந்ததை தொடர்ந்து இந்த உண்மையான இந்த கலந்துரையாடல் மூலம் புதிய விடயங்களை நாங்களும் எங்களுக்குள் பரிமாறுகிற போது அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்மையில் உருவானது. நல்லது பிள்ளைகள் இந்த 2020 பரீட்சை, அந்த பரீட்சைக்கு நீங்கள் எவ்வாறெல்லாம் தயாராக வேண்டும் என்றதெல்லாம் நிறைய சின்ன சின்ன விடயங்களில் கூட, இப்போ நான் கற்ற காலங்களில் எனக்கு ஒரு ஆசிரியர் சொல்லித்தந்தார், நீங்கள் ஒரு புதிய பேனையை கொண்டு போய் எக்ஸாமில் பயன்படுத்தி எழுத வேண்டாம், ஏற்கனவே எழுதி பயன்படுத்தி ஒரு 5-6 பேனையை வாங்கி எழுதி பயன்படுத்துங்கள், அதில் கொஞ்சம் கொஞ்சம் மையம் முடிச்சுட்டு மிச்சத்தை கொண்டு போங்க, அங்கே கொண்டு போய் வச்சு டெஸ்ட் பண்ணாதீங்க, ரெடியாக போங்க. அன்னைக்கு போகிற போது புதிய ட்ரௌசரை போட்டு போகாதீங்க, புதிய சப்பாத்தை வாங்கி போட்டு போகாதீங்க. புதிய சப்பாத்தை வாங்கி போட்டு போகிறது அவ்வளவு குற்றமாண்டு கேட்கலாம், அந்த புதிய சப்பாத்து சிலவளவு கொஞ்சம் டைட்டாக இருக்குமெண்டா அன்றைக்கு அது இறுக்கி பிடிச்சோன்னு நிற்கும், மூளை வேலை செய்யாது, நடந்து போய் அந்த காலில் தோல் கொஞ்சம் பிஞ்சிருக்கும். அதை நினைச்சி நினச்சி மனவருத்தத்தில் சோதனையை விட்டுருவோம். ஏன்னா 2 வருஷ முயற்சி, பாடசாலையில் 13 வருஷ உழைப்பு, 19 பாடசாலைக்கு வெளியில் சமூகத்துக்குள்ள வரப்போகிறோம். ஆகவே ஒரு நிறைந்த மனிதர்களாக பெறுபேறுகளில் உயர்ந்து பண்புகளில் உயர்ந்து தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து கொண்டு வெளியில் வர வேணும். ஆகவே இந்த பரீட்சை நீங்கள் வாழப்போகிற 100 இந்த பரீட்சையும் இந்த பாடசாலை தந்த அறிவும் கண்டிப்பாக உங்களுக்கு தரும் என்ற அந்த செய்தியையும் சொல்லி தொடர்ந்து எங்களுடைய பிரபாகரன் சார். இதில் தான் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த பாடசாலை கற்றல் இந்த விடயங்களை சொல்லுகின்ற பொழுது இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தில் நாங்கள் முதன்மைப்படுத்த போகின்ற இன்னொரு முக்கியமான கருத்தும் இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கின்றது. எடியூகேஷன் இஸ் நாட் அ ப்ரொடக்ட். தட் சார், எடியூகேஷன் இஸ் எ ப்ரோசஸ். கல்வி என்பது அது ஒரு பொருள் அல்ல, நாட் அ ப்ரொடக்ட். எங்களுக்கு தான் அந்த சொல் சரியாக வழங்கும். மணிய கல்வி ஆக்களுக்கு இது ஒரு பொருள் அல்ல, உருவாக்கு. கல்வியை உருவாக்க முடியாது, செயல்முறை. அப்போ கல்வி என்பது ஒரு செயல்முறை, இடைவிடாத வாழ்க்கை முழுவதும் நீடிக்கின்ற ஒரு செயல்முறை. கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும். அழகாக சொன்னீர்கள், கருவறையிலிருந்து கல்லறை வரையும் தொடர்கின்ற, தொடர வேண்டிய, தொடரான செயல்முறை கற்றல் கல்வி. இந்த இடத்துல நானும் குறுக்கிடுவதற்கு மன்னிப்போம், மன்னிக்க வேணும் எங்களுடைய பிரபாகரன் சார். உண்மையில் 2 கூர்மையாக இருக்க வேணுமெண்டா தீட்டி கொண்டே இருக்க வேணும். ஒன்று கத்தி, செண்டாவது புத்தி. அதுவும் இந்த எல்லா பாடங்களுக்கும் இது பொருந்தும். வணிக கல்வி ஆசிரியர்களை பொறுத்த மட்டில் தீட்டி கொண்டே இருக்க வேண்டும். காரணம், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விடயம்,
மற்ற பாடங்களிலும் மாறும், ஆனால் வணிகக் கல்வியில் முழுமையாக மாறும். சில பேர் அந்த தாங்கள் கற்ற அதே கொப்பியை இன்றைக்கும் பத்திரமாக வச்சிருக்கிறார்கள். இல்லை, நல்ல விஷயம், இல்லை ஆவணப்படுத்தல் நல்லது, ஆனால் அதை திருப்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்து போட்டு அதுதான் பாடமன் நினைக்கிறது முற்றிலும் தவறானது. அடுத்தது வரையறைக்க நிற்காதீங்க. பிரபாகரன் சார் தலைமையில் அந்த தேசிய கல்வி நிறுவனம் அழகாக எங்களோட புத்தகத்தை தந்திருக்கிறார்கள். வணிகக் கல்வி 1, கிரேட் 12, வணிகக் கல்வி கிரேட் 13. அதை வச்சுக்கொண்டு இன்னும் டிவலப் பண்ணுங்கள், தேடுங்கள், இன்னும் கொடுங்கள் நிறைய விடயங்கள். நீங்கள் பிள்ளைகளை மட்டுப்படுத்தி போட்டு ஒரு எக்ஸாமோடு மட்டும் அனுப்பாமல் நிச்சயமாக அதில் ஒரு 28,000-30,000 பேர் கம்பசு போகிறார்கள் மொத்தமாக எல்லா துறைகளிலும். மற்ற பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு இன்னும் ஏதாவது ஆதாரமான விடயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஆசிரியர்களும் கொடுப்பீர்கள், மாணவர்களும் தேடி கற்றுக்கொள்ளுங்கள், விரும்பி கற்றுக்கொள்ளுங்கள். நான் என்னுடைய வகுப்பறை சூழலில் கற்பிக்கிற போது நான் பிள்ளைகளுக்கு ஒரு கொப்பியில் முன்னுக்கெழுத சொல்லுவேன், வணிகக் கல்வி என்பது ஒரு பாடம் அல்ல, அது ஒரு விரும்புகிற விடயம். ஆகவே ஐ லவ் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு எழுதுமாறு நான் வகுப்பில் சொல்லுவேன். ஐ லவ் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், இந்த லவ் என்ற சொல்லு நான் என்னுடைய தாய் மீது வச்சிருக்கிற அன்பு, என்னுடைய தந்தை மீது வச்சிருக்கிற அன்பு, என்னுடைய மகள் மீது நான் வச்சிருக்கிற அன்பு, மகன் மீது வச்சிருக்கிற அன்பு போல அந்த பாடத்தை நேசிக்க வேணும். அது மூச்சு, பீச்சு, ரத்தம், சதை, நரம்பு எல்லாத்துக்கையும் வர வேணும். சும்மா அதை ஏதோ படித்து ஒரு எக்ஸாமுக்கு ஒப்புவிச்சு போட்டு அதோட போகிறோம்டா அது இம்பாசிபிள். அது மட்டுமல்லாமல் இந்த கிரேட் 13 படிக்கிற அவ்வளவு முகாமைத்துவமும் அடுத்த கட்ட படிப்புக்கு உங்களுக்கு அத்திவாரமாக அமையும், தொழிலுக்கு ஒரு அத்திவாரமாக அமையும். நாளைக்கு ஒரு இன்டர்வியூவில் கேட்குற கேள்விக்கு நீங்கள் முகாமைத்துவத்தில் படிக்கிற விடயங்களை பதிலாக சொல்லலாம். எனவே ஏ லெவலில் நீங்கள் கற்ற விடயங்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க வரும் என்று நான் நம்புகிறேன். பிரபாகரன் சார், இந்த இடத்தில் என்னோட நினைந்து கொள்ளுங்கள் இந்த இறுதியான கருத்தொன்றை இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்யக்கூடிய நேரத்தில் சொல்ல வேண்டியது மிக முக்கியமாக நினைக்கிறேன். இப்பொழுது முதல் பாடத்தில் கற்ற முகாமைத்துவத்தை அவர்கள் அந்த பாடத்தை கற்பதில், பாட பரீட்சைக்கு தயாராகுவதில் அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே நான் கற்றொரு விடயம் ஞாபகம் வருகிறது. இந்த பவர் லேர்னிங் என்று சொல்வார்கள், பவர் லேர்னிங், வலுவான கற்றல் என்று தமிழில் நாங்கள் சொல்ல முடியும். உண்மையில் நான் பார்த்தது இந்த மலேசியாவில் இந்த பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்கின்ற மாணவர்களுக்கு இந்த பவர் லேர்னிங் என்று சொல்லி பல்கலைக்கழகத்துக்கு பிரவேசிக்க முன்னம் அவர்கள் ஒரு ஒரு கட்லோக் என்று சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு புக்லெட் ஒன்றை கொடுக்கிறார்கள். அதிலே அந்த உயர் படிப்பில் மாணவர்களுக்கு தேவையான அந்த A2Z அவ்வாறு தான் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள், ஏயிலிருந்து Z வரையும். இந்த Zலே இறுதியாக அவர்கள் கொடுக்கின்ற விடயம் கூட வணிக கல்வியில் நாங்கள் கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்கள்லாம் அந்த 0 error என்பது பூச்சியவழு. அப்போ அங்கே அவர்கள் அந்த அவுட்புட்டாக பல்கலைக்கழகத்திலிருந்து போகின்ற பொழுது அவர்களின் கற்றலில் பூச்சியவழு இருக்க வேண்டும், அவர்களின் ஆற்றலில் பூச்சியவழு இருக்க வேண்டும், அவர்களுடைய திறமையில் எண்ணங்களில் பூச்சியவழு இருக்க வேண்டும். பாருங்கள், அப்போ அந்த முதல் வணிக கல்வியோடு நான் வருகின்றது ஏ என்பது எய்மில் இருந்து அவர்களுக்கு தேவையான அக்கமடேஷனில் இருந்து கடைசியாக பாருங்கள் இங்கே வருகிறது ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எரர். அந்த விடயம் வணிக கல்வி தான் அங்கே வருகிறது. அப்போ அந்த புத்தகத்துக்கு அவர்கள் இட்டிருக்கின்ற பெயர் பவர் லேர்னிங். அப்போ அங்கே அந்த பவர் லேர்னிங் எவ்வாறு எழுதியிருப்பார்கள் என்றால் அங்கே POWER ஒவ்வொன்றுக்கும் இடையில் ஒவ்வொரு குட்டு போட்டிருப்பார்கள் அங்கே அது ஸ்டாண்ட் பண்ணுகிறது வேறு விடயங்கள். இது ஒரு முகாமைத்துவ சிந்தனை. வணிக கல்வியான் வருகிற பாருங்கள் அங்கே அந்த பவர் என்று வருகின்ற பொழுது P என்பது பிளானிங், O என்பது ஆர்கனைசிங், W என்பது ஒர்க் அவுட், E என்பது இவாலுவேஷன், R என்பது ரீதிங். அவர் படிக்கிற பிள்ளை தன்னுடைய படித்தலை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் படிப்பதற்கு, இப்போ இந்த முறை பரீட்சை எழுத போகிற மாணவர்கள் கூட இருக்கிற காலத்துக்கு படிக்க வேண்டிய விஷயங்களை பிளான் பண்ண வேண்டும். அப்போ அதுக்குரிய வளங்களை, அதுக்குரிய நூல்கள், பயிற்சிகள், புத்தகங்கள், படித்த விஷயங்களை, படிக்க வேண்டிய மேசையில் அந்த வளங்களை ஒழுங்கமைத்து கொள்ள வேண்டும்.
காரணம் இங்கே ஒழுங்கமைத்தல். அதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டும். அவர்கள் பிளான் பண்ண விஷயத்தை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்க வளங்களை அவர்கள் அந்த திட்டமிட்டதுக்கேற்ப செயற்படுத்தி கொள்ள வேண்டும். செயற்படுத்தி செல்லுகின்ற பொழுது பிறகு சின்ன சின்ன பயிற்சிகளை கடந்த கால பரிசு வினாக்களை பார்த்து அவற்றுக்கு இந்த படித்த விடயங்களிலிருந்து விடையெழுதக்கூடியதாக இருக்கிறதா, வினாக்களை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா, படித்த விடயங்களை இந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையாக பிரயோகிக்க முடியும் என்பதை அவர்கள் ஆசிரியர்களை கொண்டும் இவாலுவேட் பண்ணி கொள்ள முடியும். அதிலும் பார்க்க செல்ஃப் இவாலுவேஷன், சுயமதிப்பீடை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். அந்த சுயமதிப்பீடுகளுக்கு பிறகு அவர்கள் ரீதிங் பண்ண வேண்டும். எனக்கு புள்ளி எதிர்பார்த்த புள்ளி கிடைச்சிருக்கு, என்ன காரணம்? எதிர்பார்த்த புள்ளியை விட குறைவாகத்தான் கிடைத்திருக்கு, என்ன காரணம்? அப்போ இதை இதில் இருக்கக்கூடிய பலம் என்ன, பலவீனம் என்ன, எனக்கு இருந்த அச்சுறுத்தல் என்ன? பாருங்கள், இப்போ கற்றலுக்கெல்லாம் பணிய கேள்விதான் வருகிறது. எனக்கு இருந்த சந்தர்ப்பம் என்ன, அதில் நான் தவறவிட்ட சந்தர்ப்பம் என்ன என்கிறபடி எங்களை அவர்கள் ரீத்திங் பண்ண வேணும். ரீத்திங் பண்ணி இன்றிலிருந்து இனிமேல் இருக்கக்கூடிய நாட்களுக்கு திரும்ப அவர்கள் பிளான் பண்ண வேணும், திரும்ப ஆர்கனைஸ் பண்ண வேண்டும், ஒர்க் அவுட் பண்ண வேணும், இவாலுவேஷன் செல்ஃப் இவாலுவேஷன் செய்ய வேண்டும். ரீத்திங் அதுவும் கண்டினியூஸ் ப்ரோசஸ், தொடராக இடம்பெற வேண்டும், தொடராக இடம்பெற வேண்டும். உண்மையில் நாங்கள் கூட இன்று இந்த கலந்துரையாடலை முடித்த பிற்பாடு உண்மையில் நாங்கள் இன்று நித்திரைக்கு செல்ல முன்னம் இந்த கலந்துரையாடலில் நாங்கள் பேசிய விஷயங்கள் என்ன, இதில் எங்களுக்கு சிறப்பாக அமைந்த விஷயங்கள் என்ன, பலவீனமான விஷயங்கள் என்ன, தவறவிட்ட விஷயங்கள் என்ன, தவறவிட்ட வாய்ப்புகள் என்ன, இதில் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த விஷயங்கள் என்ன என்பதை நாங்கள் இதை நாங்கள் ரீத்திங் பண்ண வேணும், செல்ஃப் இவாலுவேஷன் செய்ய வேண்டும். மீண்டும் அடுத்த முறைக்கு நாங்கள் அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே பரீட்சைக்கு தயாராக இருக்கின்ற பிள்ளைகள் இந்த வலுக்கற்றல், வலுவான கற்றல், இந்த பவர் லேர்னிங்கை அதெல்லாம் படிச்சிருக்கிறீர்கள், இதை நீங்கள் பிரயோகித்து கொள்ள வேண்டும். எனவே உங்கள் அனைவரின் சார்பிலும் மீண்டும் நாங்கள் எல்லோருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்வதோடு எங்களுடைய பிள்ளைகள் சிறந்த முறையில் திட்டமிட்டு இந்த வணிக கல்வி பாடத்தை சிறந்த முறையில் பரீட்சை எழுதி அவர்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற்று நல்ல முயற்சி ஆண்மையாளர்களாக வர வேண்டும். பாடசாலை சமூகத்துக்கும் நான் சொல்லுகின்ற செய்தி, எத்தனை பிள்ளைகள் ஓ லெவலில் 9 எடுத்தார்கள், ஏ லெவலில் 3 எடுத்தார்கள் என்பதை நாங்கள் காட்சிப்படுத்துவதை விட எங்கள பாடசாலையிலிருந்து எத்தனை முயற்சி ஆண்மையாளர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், எத்தனை வணிகர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், எத்தனை வினைத்திறனுள்ள விளைத்திறனுள்ள ஊழியர்களை உருவாக்கியிருக்கிறோம், இந்த தேசிய அபிவிருத்திக்கு பங்களிக்கின்ற எத்தனை பேரை உருவாக்கியிருக்கிறோம் என்பதை மாத்திரம் பட்டியலிடுங்கள், அனைவருக்கும் காட்சிப்படுத்துங்கள். அதுவே ஆரோக்கியமான கல்விக்கு வழிவகுக்கும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.